வெல்கம் டு விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு கிச்ச போக்குங்க. வெல்கம் டு ஆரூர் 360. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மண்ணை சாலையில் போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட உள்ள கூழ் கடையில் தான் இருக்கோம். கூழ் குடித்தா, இந்த வெயிலுக்கு கூழ் குடித்தா நிறையா நல்லதுன்னு சொல்கிறாங்க. கூழ் குடித்தா என்னென்ன கூழ் இருக்குன்னு வாங்க பார்ப்போம், என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். வாங்க போட்டு பேசிக்கிட்டு இருப்போம். வாயாங்க என்னென்ன கூழ்லாம் இருக்குது? கம்மங்கூழ் இருக்குது, கேழ்வரகு கூழ் இருக்குது. அது ரேட் என்ன? சொம்பு 20 ரூபா. சரி, இதை கூழ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இப்போ கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கட் ஆகும், உடம்பு நல்லா பலமாக இருக்கும். கம்மங்கூழ் வந்து நரம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், வயிற்று புண்ணெல்லாம் ஆத்திரும், பெரும்பாலும் இந்த ஆண்மை குறை வராது. டெய்லி இந்த கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்னும் ஒரு எப்படின்னா வெறும் வயிற்று வந்து குடித்தோமா, இதோட கூலிங் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துன்னு சொல்லலாம். சுகர் உள்ள பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ராலுக்கும் உடம்புக்கு நல்லது. அதுமாரி சைடிஷ் வந்து எல்லாமே கொடுக்குறாரு. அவர் 20 ரூபாய்க்கு தரமான பொருள் கொடுக்குறாரு, வேறு எங்கேயும் கிடையாது. 20 ரூபாவில் கொடுத்துடும் தேடி வந்து குடிக்கிறோம். போலீஸ் கோடஸ் பக்கத்தில் இருக்காப்புல வர எல்லா சைடிஷும் மாங்காய் வச்சிருக்கால மிளகாய் இருக்குது, கொத்தரங்க வத்தல் இருக்குது, பத்தல் இருக்குது. நம்ம ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, நம்ம ரொம்ப இருக்கும். யார் வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான. இந்த வெயிலுக்கு இந்த கூழை குடிச்சு உடம்பு நல்லதாக இருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு கூழ் குடிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ தான் ப்ரோ நான் ஃபஸ்ட் டைம் கூழே குடிக்கிறேன், இதுக்கு முன்னெல்லாம் குடித்ததே இல்லை. நல்லா இருக்கு. இது என்ன கூழ் இருக்குது? இது ஏதோ கம்பங்கூழுன்னாங்க. கேப்ப கூழா போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூழ் குடித்தோம், அந்த கடைக்கு பக்கத்துலேயே நம்ம அண்ணன் கடை இருக்குது, தர்பூசணி காய்கறிலாம் போட்டிருக்காங்க. அந்த அண்ணன்ட்டு அந்த லாக்டவுன்லலாம் எப்படி கடை ஓடுது, வியாபாரம் எப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்போம். வாங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜா. குளமல் தான் இருக்கேன். நான் கடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது. தர்பூசணி போகலாம் வர வியாபாரம் இருக்குது. இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்மளுக்கு வியாபாரம் ரொம்ப டல் ஆகிட்டு கொஞ்சம் சுலபாக தான் இருக்குது. முன்னோட வியாபாரத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாளாக கம்மியாக தான் ஒரு நாளாக கம்மியாக இருக்குது. மக்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. இப்போ இதுலேயும் 12 மணிக்கு வர அடைக்கின்னு சொல்கிறாங்க. எனக்கு அடை நானும் அடைக்கணும் வேறு நிலைமைக்கு வந்துட்டு. அப்போ எனக்கு வியாபாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு இருக்கணும். காய்கறி வந்து நாட்டு காய்கறி மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. வேறு எந்த காய்கறி கிடையாது. கொள்ளை காய்கறி தான், எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி. வெள்ளரி பிஞ்சு இருக்கும், இது கடலை இருக்கும், வேர்க்கடலை. அந்த பழத்தை இறக்கிருக்கேன். இப்போ அடுத்த பழம் இறக்கலாமா இறக்கக்கூடாது டவுட்டில் இருக்கேன். அடுத்து லாக்டவுன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. இதுக்கப்புறம் எப்போன்னு பார்ப்போம் என்ன நடக்குது. நல்லா வரும்ட்டு ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ வருது? முன்னோட வருமானம் இப்போ கம்மியாகிடும். ஒரு நாளைக்கு வந்து செலவு கிலோ போவோம், 1000 ரூபா தான் கிடைக்குது. இந்த லாக்டவுனுக்கு அதுக்கு மேலே நல்லா இருந்துச்சு வியாபாரம். பரவாயில்ல, ஒரு 3-4 ரூபா வியாபாரம் இருந்துச்சு, செலவு போக பரவாயில்ல. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்குலாம். அவள் ரெண்டு பேரும் நாங்கள் மனக்கறோம். இது காய் வந்து இங்கே உள்ள காய் கடையெல்லாம் திடீர் வந்து காய் அங்கே டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது எங்களுக்கு. இப்போலாம் இன்றைக்கி வந்து கிலோ வந்து 20 ரூபா போடுறேன். இன்னும் இந்த வியாபாரிகள் வந்து அவங்க ட்ராக்டர் வண்டியில் வைக்கிறாங்க, 15 ரூபாய்க்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள்லாம் இப்போ அங்கே போகிறாங்க. இது வியாபாரம் வந்து கம்மியாகிட்டு எனக்கு. அப்போ இனிமேல் பழம் இறக்குறதே இறக்கக்கூடாதுன்னு டவுட்டில் இருக்குது. இந்த லாக்டவுனால் ரோட்டு சைடில் உள்ள வியாபாரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே கொஞ்சம் வசதி உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஏசிலேயே வந்து எல்லா பொருளையும் எடுத்து வந்து நம்ம வீட்டு வாசல்லே வந்து கொடுத்துட்றாங்க, நம்மளும் வாங்கிடுவோம்.
ஆனால் இவங்களாலாம் அப்படி பண்ண முடியாது, அந்த பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. வண்டி பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு விற்றா தான் அவங்களால நாளைக்கு சாப்பிடவே முடியும். அதனால் இவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம்.